எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா உதயநிதி. எனக்கு பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸ் வந்து Z5 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் இப்போது எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு எல்லோரும் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸோடு தான் வெளில வராங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த பேப்பர் ராக்கெட்டே எடுத்தோம். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம், சில்ட்ரனோட பார்க்கலாம், அப்பா அம்மாவோட பார்க்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா எபிசோட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஒரு டேக்அவே இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். அழுவேங்க சிரிப்பேங்க, தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்ட பிறகு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ட்ரிப்பு போகணும்னு தோணும். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக ட்ரிப்பு கூப்பிட்டு போங்க. தேங்க்ஸ் மேடம். அதாவது இந்த படம் பார்த்தோம், உங்களுக்கு இது வெப் சீரிஸாக எடுக்காம படமாக எடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இது படமாக நான் வந்து ஸ்கிரிப்டை யோசிக்கும் போது படமாக அது ஒன்றா சேர்ந்து வரல. ஸோ இது முதல்லருந்தே அது வெப் சீரிஸ் ஃபார்மேட்டில் தான் இது வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டரும் நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு இந்த டைம் தேவைப்படுச்சு. அது வெப் சீரிஸில் தான் சொல்ல முடியும். ஸோ டெத்தை வந்து செலிப்ரேட்டாக பண்ணுற மாதிரி எடுத்துருக்கீங்க, அது எப்படி மேம்? அது என்ன கான்செப்ட்? ஏன்னா டெத் வந்து நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட். நம்ம எல்லாருமே அது ஃபேஸ் பண்ணி தான் ஆக போகிறோம். ஸோ அது ஏன் நம்ம அதை எப்போதுமே சஃபரிங்காக பார்க்கணும், அது வந்து வேறு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமே அப்படின்றது தான். அதாவது ஒரு ட்ரிப்பு போகிற வண்டி ஒரு சாவு வண்டியாக மாற்றிருக்கீங்க. ஏன்னா நம்ம சாவுன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறோம். நம்ம ஒரு நம்ம போய் என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள், நம்ம நாட்டில் பல இடங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள், அந்த ட்ரிப் பண்ணுறத ஏன்னா சாவே வந்து ஒரு ட்ரிப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம செத்துட்டு பிறகு என்ன நடக்கும் தெரியாது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதே அது ஒரு கண்டினியூஸ் ஒரு பயணமாக இருக்கக்கூடாது அப்படின்றதா. ஸோ சாவு வண்டின்றது வந்து அந்த வண்டியே வந்து ஒருத்தர் நம்மளை இறந்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அது நம்ம அங்கே அழுகிறோம், சோகமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஓ அவங்க வேற எங்கேயோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தானே இருக்கும். அதில் தான் வந்தது நான் ட்ரிப்பு நான் நிறையா போவேன். நானே வேற கார் எடுத்துகிட்டுலாம் நிறையா ஓட்டிட்டு போவேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறையா ரோட் ட்ரிப்ஸ் நிறையா போயிருக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் வந்து ரோட்லேயே எங்கள் அப்பா அம்மா அண்ணனோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துக்குமே போகிறோம். நாங்கள் கொடைக்கானல்லேருந்து ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி எல்லாத்துக்குமே நாங்கள் ரோட்லேயே தான் இருப்போம். பெங்களூர், கோவா வரைக்கும் போவோம். படப்பிடிப்பெல்லாம் எங்கே நடத்துனீங்க மேடம்? அந்த அனுபவத்தை கன்னியாகுமரி, அம்பாசமுத்திரம், மூணார், டாப் ஸ்டேஷன்ன்ற ஒரு ஊரில், தாமிரபரணி. ஸோ அதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில்.